அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் புனிதமேரி. நான் ஜி கே ஜெயின்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்று நம்ம 3 வகுப்பு தமிழ் பாடத்திட்டத்தில் உள்ள கல்யாணமாம் கல்யாணம் என்ற நாட்புற பாடலை பற்றி பார்ப்போம். நாட்புற பாடல் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா? சினிமாவில் இல்லை ஏதாவது டிவி நிகழ்ச்சியிலலாம் நாட்புற பாடல் கேட்டிருப்பீங்க. கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும் இல்லையா? அதுவும் கார்ட்டூன் இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாட்டுப்புற பாடல் கொடுத்தா எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா, இனிமையாக இருக்கும் இல்லையா கேட்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு நாட்டுப்புற பாடலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கல்யாணமாம் கல்யாணம் இந்த நாட்டுப்புற பாடலை பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம், பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம், யானை மேலே ஊர்கோளமாம், ஒட்டக சிவிங்கி நாட்டியமாம், கொர்கோர் குரங்கு பின்பாட்டாம், தடபுடலான சாப்பாடாம். பாருங்க, பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம் பாடலை பார்த்தோம்லையா, அங்கே பாருங்க, பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம், ஒரு ஆண் பூனைக்கும் பெண் பூனைக்கும் கல்யாணமாம், பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம், ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கிறது பூமி எங்கும் ஒரே கொண்டாட்டமா இருக்கதாம், யானை மேலே ஊர்கோளமாம், எது மேல ஊர்வலம் போறாங்க பாருங்க, ஒரு யானை மேல ரெண்டு பேரும் ஊர்வலம் போறாங்க இல்லையா, அதான் யானை மேலே ஊர்கோளமாம், ஒட்டக சிவிங்கி நாட்டியமாம், ஊர்வலத்துக்கு முன்னாடி டான்ஸ் யார் ஆடுறா, ஒட்டக சிவிங்கி ஆடுறாங்களா, நம்மளும் திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் போனா முன்னாடி டான்ஸ் ஆடி போவாங்க இல்லையா, அதே மாதிரி இங்க பாருங்க ஒட்டக சிவிங்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, யாருக்காக, பூனையோட திருமணத்துக்காக. கொர்கொர் குரங்கு பின்பாட்டாம், குரங்குகள் எல்லாம் பின்பாட்டு பாடிட்டு இருக்கு சரியா. தடபுடலான சாப்பாடாம், எல்லாம் இவங்க கல்யாணத்துக்கு தடபுடலான சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். இங்கே பாருங்க, அங்கே ஊர்வலம் வந்துட்டு இருக்காங்களே திருமணத்துக்காக, ஊர்வலம் வந்தாச்சு, இங்கே யார் மேடையில் உட்காந்துருக்கா, பெண் உட்காந்துருக்கு, பெண் பூனை உட்காந்துருக்கு இல்லையா, இங்கே பாருங்க பெண் பூனை ஒன்று நிற்கிறதா, அவங்க அம்மா பெண் பூனையோடைய அம்மா நிற்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போவாங்க. தாலி கட்டும் வேலையிலே மாப்பிள்ளை பூனையை காணோமாம், தாலி கட்டும் வேலைக்கே மாப்பிள்ளை கூப்பிடுங்க எல்லாம் சொல்றாங்க, ஆனா மாப்பிள்ளை பூனையை காணோமாம், சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டி நுழைந்தாராம், மாப்பிள்ளை பூனை எங்க போனாரா, எங்க வேற எங்கேயும் போகாம சமையல் கட்டில் நுழைஞ்சிட்டாராம், வாங்கி வச்ச பாலையெல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம், அங்கே பால் வாங்கி, பூனைக்கு பால்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சமையல் கட்டில் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே பால் வாங்கி வச்சுருக்காங்க, அதை மாப்பிள்ளை பூனை என்ன பண்ணிச்சா, போய் கடகடன்னு ஒரே மூச்சில் குடிச்சு முடிச்சிருச்சான். பாருங்க இந்த படத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கு, மாப்பிள்ளை பூனை நைஸாக வந்து திட்டதனமாக சமையல் கட்டில் உள்ள பாலை குடிக்க போதா, அதை யார் எட்டி பார்க்குறா, மணப்பெண்ணோட அம்மா பார்க்குறாங்க, இதை இந்த பாடலில் பார்க்கலாம். பார்த்துவிட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம், மாப்பிள்ளை பூனை பால் குடிக்கிறத யார் பார்த்துட்டா, மணப்பெண்ணோட அம்மா பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு என்ன பண்ணாங்களாம், எல்லாரும் சத்தம் போடுறாங்களாம், எல்லாம் மாப்பிள்ளை பால் குடிக்கிறாருன்னு ஒரே சத்தம் போடுறாங்களாம். திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை, இந்த திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது, இப்படி திருடி வந்து பாலை குடிக்கிற இந்த திருட்டு மாப்பிள்ளைக்கே என்னோட பெண்ணை திருமணம் செய்ய முடியாது, வேண்டாம் இந்த சம்பந்தம் வெட்க கேடு போய்வாரோம் அப்படின்னு சொல்கிறாங்களா, வேண்டாம் இந்த சம்பந்தம், இந்த சம்பந்தம் முடித்தா எங்களுக்கு ஒரே வெக்க கேடு, அதனால இந்த வேணாம் இந்த வெக்க கேடு நாங்கள் போகிறோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இந்த ஒரு நாட்டுப்புற பாடல் மூலமாக அழகாக சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு மதிப்பெண் வினா பார்க்கலாம். பாருங்க ஒரு மதிப்பெண் வினா பார்ப்போமா, என்ன கேட்டுருக்காங்க, சரியான விடையை தெரிவு செய்வோமா, இங்கே நிறைய விடைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, கொடுத்துருக்க கேள்விக்கு சரியான விடையை நம்ம தெரிவி பார்ப்போம். பூலோகம் எல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, நம்ம பிரித்து எழுதுக்கெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அப்போ பூலோகம் எல்லாம் அதை பிரித்து எழுதுனா எந்த 4 விடை கொடுத்துருக்காங்க, என்ன விடை சரியான விடைன்னு பார்ப்போமா. பூலோகம் எல்லாம் எப்படி பிரிக்கலாம், பூலோகம் கூட்டல் எல்லாம், அப்போ எந்த விடை சரியான விடை, இ சரியான விடை, பூலோகம் கூட்டல் எல்லாம். ரெண்டாவது பாருங்க, கல்யாணத்தில் நாட்டியம் ஆடுபவர் யார், நாட்டியம் ஆடினா பூனையா யானையா ஒட்டக சிவிங்கியா குரங்கா, யார் நாட்டியம் ஆடினது, ஆ ஒட்டக சிவிங்கி, ஒட்டக சிவிங்கி தானே அந்த ஊர்வலத்துக்கு முன்னாடி நடனமா ஆடிடுச்சு, கல்யாணத்தில் நாட்டியம் ஆடுபவர் ஒட்டக சிவிங்கி. மூன்றாவது பாருங்க, பாலை கூட்டல் எல்லாம் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல், பாலை கூட்டல் எல்லாம் சேர்த்து எழுதுனா என்ன எழுதலாம், அ பாலை எல்லாம், பாலை கூட்டல் எல்லாம் சேர்த்து எழுதும் போது என்ன கிடைக்கும், அ பாலை எல்லாம். பாருங்க இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல தேநீர் கோப்பை இருக்கு, தட்டு இருக்குதா, இந்த தேநீர் கோப்பைய சரியான இந்த தட்டோட இணைக்கணும் சரியா. இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, வாக்கியத்தை படிச்சு பாருங்க, காணோமா வாங்கி வச்ச வாரோம் பூனைய, அதாவது நம்ம பேச்சு வழக்குல இருக்கிற வார்த்தைகளா கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க,
வருகிறோம் பூனையை வாங்கி வைத்த காணவில்லையாம் நம்ம எழுத்து வாக்கியத்துல எழுதுற சரியான உச்சரிப்புள்ள சொற்களை கொடுத்திருக்காங்க இப்போ இதுக்கு அதுக்கு நம்ம சரியான தேநீர் கோப்பையை தட்டோட பொருத்தணும் காணோமாம் அதை நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம் பாருங்க காணவில்லையாம் காணோமாம் எப்படி எழுதுவோம் காணவில்லையாம் வாங்கி வெச்ச நம்ம சொல்லும் போது வாங்கி வெச்ச அப்படினு சொல்லுவோம் இல்லையா அதை எழுதும் போது என்ன எழுதுவோம் வாங்கி வைத்த வாங்கி வெச்ச வாங்கி வைத்த வாரோம் வாரோம் எழுதும் போது என்ன எழுத்துல எழுதுவோம் வாரோம் வருகிறோம் வாரோம் என்ன இந்த தட்ட இந்த தேநீர் கோப்பையோட இணைக்கலாம் வாரோம் வருகிறோம் பூனைய பூனைய காணோம் அந்த மாதிரி தான நம்ம சொல்லுவோம் அப்ப எழுதும் போது என்ன எழுதுவோம் பூனைய வந்து பூனையை அப்ப இந்த தட்ட இந்த தேநீர் கோப்பையோட இணைக்கலாம் இல்லையா இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் பார்த்தீங்களா இந்த பாட்டல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா இந்த ஒருமை பின்னாக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது இல்லையா இது எல்லாரும் படிச்சு பாருங்க நீங்களும் நாட்டுப்புற பாடல்கள் நிறைய நாட்டுப்புற பாடல்களை கேளுங்க நீங்களும் படிச்சு பாருங்க பாடி பாருங்க சரியா நன்றி